ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூன். இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சர்வசக்தி மையம். இந்த மாதிரி ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்வசக்தி மையம் 2023 தமிழ் டபுள் ஆஹா வீடியோஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டிவோஷனல் ஃபேமிலி ட்ராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 10 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். டோட்டலாக 5 ஹவர்ஸ் இருந்தால் ஒரே சீரிங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா சீரீஸாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சீரீஸை பொறுத்தவரைக்கும் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் ட்ராமாவுக்கு செட்டே ஆகாத ஃபேமிலி அண்ட் ஃபீல் குட் பார்க்குற மூவி சீரீஸ் லவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சீரீஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குற ஐடியா இருந்தால் மட்டும் பாருங்க தான் நான் சஜெஸ்ட் பண்ணேன். இந்த சீரீஸோட ஷார்ட் அண்ட் நான் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்காரு. பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர்கிட்ட 50 லட்சம் ரூபா கடன் கேட்டு போக அவர் இருந்துட்டு குடும்பத்தோட இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 கோயிலுக்கு போய் பிரதேசம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னங்கிறத ஹீரோ ரியலைஸ் பண்ணாரா, அவருக்கு கடன் கிடைச்சிச்சா, பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினாரா, இந்த ஜேர்னிக்கு நடுவில் அவரை மாதிரியே அந்த 18 கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வரக்கூடிய ஒரு அமெரிக்கனை மீட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்திகனாக இருக்காரு. இதெல்லாம் கடவுள் பண்ணுற வேலை கிடையாது, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குங்கிறத அவர் ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபேக்ட் என்ன, அந்த 18 கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் அண்டு கடவுள் பக்திக்கான காரணம் அத்தியாயம் என்னங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோ. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டிவோஷனல் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஹா வீடியோஸ் தமிழ் லைவ்ல இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வே தமிழ் லபிங் நம்ம நீட்டாக ஓகேஷாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே நோன் ஃபேஸாக இருந்தாங்க. பிரியாமணி தாண்டி எல்லாருமே சூப்பராக ஆக்டிங்கில் நைஸாக பண்ணியிருந்தாலும் பிரியாமணி ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு எமோஷனலாக ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக கடவுள்கிட்ட போகிற விஷயமாகட்டும் டிவோஷனலாக நிறைய விஷயத்த அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸையும் கடவுளையும் தாண்டி ஒரு புள்ளி உள்ளதுங்கிறத அழகாக இந்த மூவியில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான ப்ரெடிக்டபிள் சிம்பிள் ஃபீல் குட் ட்ராமா ஸ்டோரி தான் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்துக்கலாம் அந்தளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைனாலும் சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி பேசி டிவோஷனலாக ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைல் ஆஃப் நரேஷனெலாம் 18 கோவிலை சுற்றி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க 10 எபிசோட்ஸ்க்குள்ள. ஏன்னா லாஜிக் ரீசனிங்கோட டிப்ரெஷனில் இருக்க ஒரு ஆளை மோட்டிவேட் பண்ணணும், கடவுள் பக்திக்குள்ளே முழுகடிக்கணுங்கிற மோட்டிவேட்டட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக தான் நரேட் பண்ணியிருக்காங்க. கூட சயின்ஸ் ஃபிக்ஷனல் ட்ராமா, நார்த்திகம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், பிலீஃப்ஸ், காட் லைஃப் சிஸ்டம், ஜேர்னி ஆஃப் எர்த், லாஜிக் லூக்கோல்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு டிவோஷனல் ஃபேமிலி ட்ராமா ஜேர்னிங்கிறத மறந்துடாதீங்க. டெக்னிக்கலாக இந்த சீரிஸ் செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டாக இருந்துச்சு, சினிமாட்டி கரெக்டான அழகான விஷயத்தை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா கேரக்டரைசேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் செம்மையாக இருந்திருந்தாலும் அந்தளவு எஃபெக்டிவாக இம்பாக்ட்ஃபுல்லாக எமோஷனலான ஒரு கனெக்டை கொடுக்காம விட்டுருச்சு. லாஜிக் ரீசனிங் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாலும் பயங்கர டெட் ஸ்லோன் ஆஃப் நரேஷனில் கொண்டு போயிருந்தது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணி தான் நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டன் ஒப்பீனாக இருந்துச்சு. எந்த ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட்டும் இல்லாமல் போனதுனால டாக்குமெண்ட்ரி ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துட்டு போயிருச்சு இந்த சீரீஸ். கடவுள் நம்பிக்கையில் மூழ்கி பக்தி பலமாக இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்டான சீரீஸ் தான் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சர்வசக்தி மயம் வெப்சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அலோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்காம இருக்க மிஸ்டேக் சேனல் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மெபேட்ஸ் உங்களுக்காக இருந்துடும். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ வெல்.